சீனாவின் ராணுவ தளமாக மாற்றப்போகும் இலங்கை அம்பலப்படுத்திய அறிக்கை. கோட்டாபாய மைத்திரியை படுகொலை செய்ய சதி, வெளியான பரபரப்பு தகவல். மூன்று மாகாணங்களில் பலத்த மழை பெய்யும், மின்னல் தாக்கங்களினால் ஆபத்து. நாட்டில் மற்றொரு வேலை நிறுத்தம். யாழில் சிறுவர்கள் 10 பேர் கைது, அதிர்ச்சியில் பொதுமக்கள். மக்களுக்கு ராணுவ தளபதி எச்சரிக்கை. 5 மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. சிகரெட்டின் விலை உயர்த்தப்பட உள்ளது. சஜித் தரப்பினருக்கு எதிராக நீதிமன்றம் சென்றார் டயானா. சீன குடியரசின் ராணுவ தளங்களாக அல்லது வசதி வழங்கும் நிலையங்களாக இலங்கை உள்ளிட்ட சில நாடுகள் மாற்றப்படலாம் என அமெரிக்கா புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. பென்டகன் விடுத்துள்ள புதிய பாதுகாப்பு ஆய்வறிக்கையில் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு தெரிய வந்துள்ளது. சீன ராணுவ மற்றும் பாதுகாப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளது. சீனா தனது ராணுவ பலத்தை பரந்த பிரதேசத்தில் பேணும் நோக்கில் இலங்கை உள்ளிட்ட 13 நாடுகளில் தமது ராணுவத்திற்கு வசதி வழங்கும் நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கு இடம் உள்ளதாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை, கம்போடியா, மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட 13 நாடுகளை சீனா இதற்காக பயன்படுத்துவதற்கு இடமுள்ளதாக பென்டகன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன ஆகியோரை படுகொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்படுவதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்து ரங்கி மண்டார தெரிவித்துள்ளார். முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் தற்போதைய அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷ ஆகியோரை கொல்ல சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. ஓவா, சப்ரகம்புவ, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். எதிர்வரும் 8 திகதி ஒருநாள் பணிபுறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் சேவை சங்கம் மற்றும் வேலைவாய்ப்பு பட்டதாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளன. இந்த பணி பகிஷ்கரிப்பு சுகவீன விடுமுறை என்ற போர்வையில் மேற்கொள்ளப்படுகிறது. பல தொழில்சார் பிரச்சினைகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன சூரியாராட்சி தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாழ்வட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சிறுவர்கள் 10 பேர் யாழ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் நாவாந்துறை பகுதியில் அண்மையில் 14 வயது சிறுவன் மீது 10 பேர் கொண்ட அணியொன்று வாழ்வட்ட தாக்குதல் மேற்கொண்டதில் சிறுவன் காயங்களுடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக சேர்க்கப்பட்டார். இது தொடர்பில் யாழ் போலீசார் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் சம்பவத்துடன் தொடர்புடையதாக முறையிட்ட 10 பேரையும் நேற்று கைது செய்தனர். இதில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் சிறுவர்கள் என்ற அதிர்ச்சி செய்தியை போலீசார் வெளியிட்டதுடன் அவர்கள் அனைவரும் 14 தொடக்கம் 17 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் கூறப்படுகிறது. பயணக்கட்டுப்பாடு நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிலர் சுகாதார நடைமுறைகளை மீறி செயல்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மேலும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். எனவே வீட்டிலிருந்து வெளியேறும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் முகக்கவசத்தை அணிந்து செல்லுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். 5 மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகம்புவ, மத்திய, ஓவா மற்றும் வடக்கு ஆகிய 5 மாகாணங்களிலும் தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் நேற்றைய தினம் தீபாவளி கொண்டாடப்பட்ட நிலையில் இன்று தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க குறித்த 5 மாகாண ஆளுநர்களும் தீர்மானித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று வழங்கப்பட்டுள்ள விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் 13 தேதி சனிக்கிழமை பாடசாலைகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சிகரெட் விலை தொடர்பில் விலைச்சூத்திரம் அறிமுகம் செய்யப்படவுள்ளது. இவ்வாறு விலைச்சூத்திரம் அறிமுகம் செய்யப்பட்டால் சிகரெட்டின் விலை 4 அல்லது 5 ரூபாவினால் உயர்த்தப்படும் என புகையிலை மற்றும் அல்கஹோல் தொடர்பான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. சிகரெட் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் விலைச்சூத்திரம் உருவாக்கப்படுவதாக அதிகார சபையின் தலைவர் டாக்டர் சமாதி ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த விலைச்சூத்திரம் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்போக் வெலவினால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமையிலிருந்து விலக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை இன்று தாக்கல் செய்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் தனக்கு எதிராக எட்டப்பட்ட தீர்மானத்தை வலுவிழக்க செய்யுமாறு அவர் அந்த மனுவின் ஊடாக கோரிக்கை முன்வைத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான டயானா கமகே 20வது திருத்த சட்டம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். இதனையடுத்து கட்சி உறுப்புரிமையிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகேவை நீக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒழுக்காற்று குழு கூடி டயானா கமகேவை கட்சியிலிருந்து நீக்க முடிவெடுத்திருந்தது. சீனாவின் ராணுவ தளமாக மாற்றப்போகும் இலங்கை அம்பலப்படுத்திய அறிக்கை. கோட்டாபாய மைத்திரியை படுகொலை செய்ய சதி, வெளியான பரபரப்பு தகவல். 3 மாகாணங்களில் பலத்த மழை பெய்யும், மின்னல் தாக்கங்களினால் ஆபத்து. நாட்டில் மற்றொரு வேலை நிறுத்தம். யாழில் சிறுவர்கள் 10 பேர் கைது, அதிர்ச்சியில் பொதுமக்கள். மக்களுக்கு ராணுவ தளபதி எச்சரிக்கை. 5 மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. சிகரெட்டின் விலை உயர்த்தப்பட உள்ளது. சஜித் தரப்பினருக்கு எதிராக நீதிமன்றம் சென்றார் டயானா.